வணக்கம். அரங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கு சித்ரா பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர், மலேசிய அன்பர் அவர்கிட்ட அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ஜெயராமன். மலேசியாவில் எந்த இடத்துல இருந்து வரீங்க ஐயா? டிங்கில் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சிலங்கூர். இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு முதன் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? ஓகே. அகத்திய சன்மா சங்கத்திலேருந்து ஒரு 20 வருஷமாக நான் வந்து இங்கே வந்துட்டுருக்குறேன். அவர் வந்து நான் வேலை செய்யும்போது 6 மாதமாக வந்து என்னை வழிகட்டாயமாக வந்து இந்த துறைக்கு வர சொல்லி பல காரணங்கள் சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தவர். நான் வந்து ஏற்கனவே வந்து சிறு தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து அறவே எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்போ அவர் 6 மாதமாக என்னை சொல்லி 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 என்னை வந்து மொதல் வந்து அவர் மூலிமா தான் நான் வந்து அகத்திய சர்மா சங்கத்துக்கு நான் வந்தது. இந்த அகத்திய சர்மா சங்கம் டிங்கிலுக்கு வர்றதுக்கு முன்னே நான் வந்து இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. அவர் வந்து முனியாண்டி தலைமையில் வந்து அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இது பூஜை வீடு வீடாக பூஜை வைப்பார். அப்போ அந்த நேரத்தில் வந்து மொதல் அங்கே தான் போயிட்டு அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வந்த பிறகு தான் வந்து அப்புறம் டிங்கில் அகத்திய சர்மா சங்கத்துக்கு இங்கே நான் வந்து முதல்ல வந்து தமிழ் மாணன் ஆனந்த நான் பார்த்தது. இன்றைக்கி நான் வந்து ஐயா பற்றி பேசுகிறேனாக்கா, ஞானிகளை பற்றி பேசுகிறேனாக்கா, இன்றைக்கி வந்து அவங்க போட்ட அவங்க வழிகட்டுன்னு தான் எனக்கு. இல்லைன்னா எனக்கு என்ன அதுன்னு தெரியாது. உண்மையான குரு, உண்மையான ஆசான், அவங்க வழிகட்டுன்னு தான் எனக்கு. இந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பமும் அவங்க சுற்றுவட்டார அன்பர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். ஏன்னா ரொம்ப பேருக்கு அவங்க வந்து இந்த அகத்திய சமூகத்து இந்த அகத்திய சர்மா சங்கத்துக்கு வந்து வழி கட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து அந்த என்னுடைய வேலை முடிஞ்ச பிறகு என்னுடைய உத்தியோகம் முடிஞ்ச பிறகு அப்போ தான் பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்ற பிறகு அப்போ வந்து தமிழ் வாணன் என்கிட்ட பேசினார். வந்து லேசாக தான் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார். ஒன்றும் செய்ய வேணாம், முடிஞ்சால் நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு 5 நிமிஷம் ஆசா நாமத்தை சொல்லுங்கள், முருகன் நாமத்தை சொல்லிட்டு வாங்க, காலி மாலையும் பூதி செய்யுங்க அப்படி தான் சொன்னார். வேறு எதுவுமே எனக்கு சொல்லலை. அப்போ நான் வந்து சரிங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உட்காந்து அவருடைய தம்பி ஆனந்தன் அவர்கிட்டையும் நான் பேசிவிட்டு நான் வந்து போயிட்டேன். அப்புறம் போயிட்ட பிறகு என்னுடைய உத்தியோகம் வந்து முடிய போகிற காலகட்டத்தில் நானே வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி முழு நேரம் தொண்டு செய்ய விரும்புகிறேன், நானே எனக்கு ஆசையாக இருக்குது, நான் தொண்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டக்கும்போது அப்போ அவர் சொன்னது வந்து, ஓ தாராளமாக தொண்டு செய்யலாம், இது யாருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா அது நீங்கள் பல ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் வாங்கன்னு அப்படி சொன்னார். அப்போ நான் வந்து முழு நேரம் வந்து தொண்டு செய்ய நான் வந்து தொண்டு செஞ்சு அது மூலிமா நான் வந்து காலி மாலையும் ஆசா நம்ம சொல்லி பூஜை செஞ்சு ஒரு வருட காலத்தில் தான் நான் வந்து ஐயா அவங்க பார்க்க நான் வந்தேன். அதான் முதல்ல நான் வந்து 20 வருஷம் நான் வந்தது. ஒரு வருஷத்தில் வந்து குறைஞ்சது 1 முறை 2 முறையாக நான் வந்துடுவேன் இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு. வந்து ஐயாவை பார்த்து எனக்கு முதல்ல பார்த்து மிக சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கே தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு. வேறு எங்கேயுமே எனக்கு வந்து இங்கே வந்தால் மட்டும் எனக்கு ஐயா பார்த்தா மட்டும் போதும், அந்த மாதிரி ஒரு இனம் புரியாத என் உள்ளத்தில் அப்படியே வந்து அந்த இது ஆசை வந்து வந்துகிட்டே இருக்கும். அவர் பார்த்தனாக்கா எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், தெம்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் எப்போ வந்து அந்த நாள் வரும், ஐயா பார்க்கலாம் அப்படின்னு அந்த நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு ஐயாவோட ஆசைப்பட்டு அங்கே நான் வந்து டிங்கியில் வந்து இப்போ 20 வருஷமாக நான் வந்து தொண்டு செஞ்சுட்டு வரேன். நான் எங்களோட வேலை வந்து பணி வந்து ஒவ்வொரு தெருவாக நாங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக நாங்கள் வந்து ஓங்காரக்குடியில் நடக்கிற அன்னதானத்துக்கு நாங்கள் வந்து பொருள் கேட்போம். நாங்கள் பொருள் கேட்டு இங்கே வந்து அனுப்பி வச்சுட்டு வருவோம். நாங்கள் இதுதான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். சரிங்க, அங்கே வந்து இப்போ வந்து பொருள் கேட்குறது தான் எங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறீங்க. அங்கே நீங்கள் சொல்லி கேட்குறப்ப விளக்கம் சொல்லுங்க, என்னன்னு சொல்லி கேட்பீங்க? அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ சில பேர் வந்து இப்போ வந்து அங்கே வந்து மலேசியாவில் வந்து எல்லா இன மக்களும் இருக்கிறாங்க. தமிழர்கள் மட்டும் எல்லா சீனங்க இருக்காங்க, மலையக்காரங்க இருக்காங்க. நம்ம வந்து தமிழர்கள் சீனங்கிட்ட வந்து நாங்கள் வந்து உண்மையை நாங்கள் சொல்லி நாங்கள் கேட்போம். இங்கே மலேசியாவிலும் நாங்கள் ஒரு 250 குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அங்கே வந்து ஓங்காரக்குடி நடக்கிற அன்னதானத்துக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் 7000 பேர் 8000 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே சோறு ரசம் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் இந்த பின்னால் வந்து புரோஷர் பின்னால் நாங்கள் வந்து இந்த முருகன் நாமத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஓம் சரவண ஜோதியே நமோ நமன்ட்டு இந்த நாமத்தை சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடையொரு பிரச்சனை வராதுன்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்லியிருக்காங்க. நாங்களும் சொல்லி வரோம், நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வருவோம். சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க,
சில பேர் வந்து அவங்களும் வந்து சிறு தெய்வ வழிபாடு இருக்கிறதுனால வந்து அவங்களும் ஏற்றுக்க முடியல. என்ன ஐயாவே சொல்லியிருக்காங்க, யார் நம்மளை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறீங்களோ அவங்கள வந்து கேட்குறவங்களும் எடுத்து பேசப்பா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசப்பா, இல்லைன்னா விட்டுட்டு வேற ஆளை பாருப்பா, அங்கே நேரத்தை வீணாக்க வேணாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான், ஒரு காலகட்டத்தில் நான் வரும்போது அகத்திய சன்மா சங்கம்னா என்னானே மலேசியாவில் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சுலாம் வந்து அகத்திய சன்மார்க்க சங்கம் டிங்கில் மட்டும்தான், இன்னொரு குரூப் ஒன்று இயங்கிட்டு இருந்துச்சு, அவர் முனியாண்டி குரூப்பு, அவர் வந்து பூஜை வைப்பார், அங்கங்கே வீடு வீடாக பூஜை வைப்பார், அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து மலேசியா முழுதும் பரவி ஒவ்வொரு டவுன்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து இன்றைக்கி வந்து ஐயோட பெருமையை பேசுகிறாங்க, புகழை பரப்புகிறாங்க, ஐயா நாமத்தை சொல்லி பொருள் வாங்கி இங்கே அனுப்புகிறாங்கனாக்கா இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீண்டும் மீண்டும் இது வளரணும், உலகம் முழுதும் பரவணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஒரு 20 வருட காலமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஓங்காரக்குடியில் ஆசை நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க, எங்களுக்காக ஒரு சில இது எங்களுக்காக சொல்லுங்கள். நிறைய அவர் செஞ்சுருக்காங்க. நான் வந்து மொதல் வந்து நான் வந்து ஐயா பார்க்க வரும்போது அவங்க வந்து உள்ளுக்கு போகும்போதெல்லாம் என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்து சரிப்பா உனக்கு செலவுக்கெலாம் காசு இருக்காப்பா, உனக்கு செலவுலாம் ஐயா இருக்குங்கய்யா அப்படின்னு நான் தாப்பா கொஞ்சம் காசு வச்சுக்கப்பா செலவுக்கு வச்சுக்கப்பானுவாங்க. நான் சொன்னேன் வேணான்னுவேன், சரிப்பா நீ வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களாக இருப்பாங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு போப்பா அப்படின்வாங்க. எனக்கு முத வந்தபோது ஐயா வந்து எனக்கு ஒரு சட்டசலவர் எடுத்து கொடுத்து, என் மனைவிக்கு ஒரு சலங்கை அது காலில் கட்டுற சலங்கை ஒளியை எடுத்து கொடுத்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துனாங்க. சந்தோஷப்படுத்தி இங்கேயே இருக்கிறியாப்பான்னு கேட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இங்கேயே இருக்கிறியாப்பான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இருக்கிறீங்கயா அப்படின்னா, நீங்கள் ஐயா சொன்னால் நான் இங்கே இருக்கீங்க. நான் அப்போ தமிழ் வண்ணன் கேட்டார், என்னப்பா தமிழ் வாணன் இங்கேயே வச்சிடலாமாப்பா அப்படின்னே. ஐயா நீங்கள் என்ன சொன்ன சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொன்னார். அதாங்க இப்போ இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் தெரியுதுங்க ஐயா? ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் தெரியுதுங்க? நான் தான் சொல்கிறேங்களே, இது வந்து நம்ம வந்து இது சொல்லி புரியக்கூடிய விஷயம் இல்லை. அதாவது வந்து இந்த கலியுக காலத்தில் இந்த ஞான யுகத்தையே மாற்றி நம்ம ஐயா அமைச்சிட்டு இருக்காங்க. கடும் தவம் கொண்டு இந்த உலக மக்கள்லாம் நன்மை இருக்கணும், அவங்களையும் காப்பாற்றிக்கிட்டு நம்ம உலக மக்களையும் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கடும் போராட்டத்தில். அதாவது வந்து நான் என்ன சொல்ல வர்றேனாக்கா, எல்லோரும் வந்து ஏமாந்துடாதீங்க, வந்து ஐயா வந்து பார்த்துட்டு ஆசைப்பட்டு போங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு மட்டும் வேறு ஏதாவது செஞ்சுச்சிடாதீங்க. அவங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது, எல்லா ஆற்றலும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவங்க வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும் அவங்க. ஆனால் நம்ம எப்படி என்ன மனசில் எப்படி நினச்சிட்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆசை வழங்கி அனுப்புவாங்க. நம்ம எப்படி சில பேருக்கு வந்து உள்ளுக்கு போன கேட முருகா முருகான்னு சொல்லுப்பா சொல்லிட்டு வந்து அனுப்பி விட்ருவாங்க. சில பேருக்கு போனாக்கா சில பிரச்சனையை வந்து நீக்குவாங்க அங்கேயே சொல்லி. சில பேருக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சீப்பா இந்த மாதிரி சீப்பா அப்படின்வாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஐயா நான் வந்து 20 வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன், எனக்கெல்லாம் வந்து ஒரே உபதேசம் தான் அவங்க பண்ணாங்க, உனக்கு என்னப்பா குறை அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாரி எனக்கு ஐயா வந்து எனக்கு எந்த குறையும் எனக்கு வைக்கலை. முந்தி இருந்ததை விட நான் உத்தியோகத்தை இருந்ததை விட உத்தியோகத்தை விட்டு நான் வந்து இப்போ நின்று ரிட்டையர் ஆகி 20 வருஷமான இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ நான் முன்னுக்கு வந்திருக்கேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னி முத முத எனக்கு தான் வழி கட்டினாங்க, அப்புறம் மனைவி வந்தாங்க, அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த பாதையில் வந்து ஐயாவோட நாமத்தை பின்பற்றி வந்துருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் எல்லோரும் உலகம் முழுதும் பரவணும், எல்லோரும் வரணும், ஐயா வந்து பார்க்கணும், உண்மையான வழிபாடு அவங்க பின்பற்றி வரணும். ஐயா தான் உண்மையான முருகப்பெருமான். முருகப்பெருமான் சித்தர்கள் வேறு, முருகப்பெருமை வேறு இல்லை, சித்தர்கள் தான் முருகப்பெருமை, முருகப்பெருமை சித்தர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்துக்கும் உணர வச்சு இதை வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து ஓங்காரக்குடியில் அசந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, அதை நீங்கள் எப்படிங்க உணர்ந்தீங்க? அதாவது வந்துங்க அதான் என்ன என்னுடைய மனசில் வந்து ஒரு என புரியாத வந்து அவங்க தான் கடவுள், உண்மையான ஆசான், உண்மையான முருகப்பெருமான், இவங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு அந்த நான் காலையிலையும் மாலையிலையும் செய்கிற பூஜை, நம்ம செய்கிற தொண்டு, நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்டுறது, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஆசான் உணர்த்துவாங்க. இதை வந்து யாருக்கிட்டையும் நம்ம வந்து வந்து ஒருடியாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு இவங்க தான் முருகப்பெருமானா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து காலங்காலமாக வந்து அவங்க வந்து சிறு தெய்வ வழிபாட்லேயே அவங்க இருந்துட்டாங்க. திடீர்னு வந்து சொன்னாங்கன்னாக்கா அவங்க ஏற்றுக்க முடியாது. நாங்கள் சொல்கிறதுலாம் வந்து மொதல் வந்து காலையிலையும் மாலையும் பூஜை செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, நாமத்தை சொல்லிவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சைவத்தை கடைப்பிடிங்க, உயிர்கொலை செய்யாதீங்க,
ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து அந்த உயிரை வந்து நம்ம வயிற்றில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆசை நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சொன்னதை நாங்கள் அதை தான் கடைப்பிடிக்கிறோம், நீங்களும் கடைப்பிடிங்க, முடியலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிங்க, இப்படி தான் ஐயாவும் சொல்கிறாங்க. முன்னாங்க வரணும். நான் சைவத்தை வந்து ஐயாசில் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக சைவமாக கடைப்பிடிச்சு வரேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு என்னை கேட்டிங்கனாக்கா அந்த உத்தியோகத்தை இருக்கும்போது நான் இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது ஐயா வணங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து முத முத தமிழ் வானங்க கூட்டிகிட்டு வரும்போது அப்போ நான் வந்து ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா வந்து சொன்னாங்க நீ அசைவமாக சைவமானு கேட்டாங்க. அப்போ நான் வந்து அசைவங்கய்யா அப்படின்னேன். அதை நீக்கிக்கப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் வந்து இப்போ வந்து உத்தியோகத்தில் இருக்கேங்கய்யா, எனக்கு வேறு சாப்பாடு எதுவுமே இல்லைங்கய்யா. அப்போ நான் வந்து அங்கே வந்து கறி ஆட்டிறச்சி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கய்யா, நான் வந்து கறி மட்டும் தான் ஊற்றிக்குங்கய்யா அப்படின்னேன். அப்படி இல்லைப்பா, நீ கறி சாப்பிட்டாலும் ஒன்று தான்ப்பா, அதை சாப்பிட்டாலும் ஒன்று தான்ப்பா, நீ சாப்பிட்றது ஒப்புப்பா அப்படின்னாங்க. முடிஞ்சால் வீட்டிலேருந்து சமைச்சி கொண்டு பாப்பா அப்படின்னாங்க. அப்போருந்து நான் ஒரு வைராகி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து சைவத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கணும், இதனால் நம்மளுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுவீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம வந்து உண்மையான ஆசனை வழிபடுறோம், உண்மையான முருகப்பெருமான். நாங்களாம் வந்து எத்தனையோ மைலுக்கு அந்தாண்டா மலேசியாவிலேருந்து நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நாங்கள் வரோம். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பல ஊருக்கு நாங்கள் போயிட்டு வந்துருக்குறோம். ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லை, 20 நாட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்துருக்குறோம். எல்லா ஊருக்கும் நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஐயாவோட பெருமையை நாங்கள் பேசும்போது புகழை பரப்பும்போது இங்கே உள்ள மக்களுக்கு ஞான் ஒன்று வராமல், இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் எத்தனையோ லட்சம் பேர் இன்னும் வராமல் இருக்காங்க. இதை கேட்குறவங்க எல்லோரும் வந்து ஒரு முறை வந்து ஐயா வந்து பார்த்துட்டு போங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு போங்க, ஆசா நாமத்தை சொல்லி பாருங்கள், 108 டிப்பு மொதல் வந்து ஒரு முருகன் நாமத்தை சொல்லி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அன்னதானம் செய்யுங்க, சொல்லி பாருங்கள் எப்படி மனமாற்றம் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம மலேசிய நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அதாவது தானாகவே உணர்த்தப்பட்டால் தான் நம்மளால் உணர முடியும், இதை எடுத்து சொல்லி உணர முடியாது. இப்போ இவங்க தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னால் அவங்களால உணர முடியாது, அது தானே உணர்ந்தால் மட்டுமே அவங்க தான் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம அவரோட அனுபவத்திலேருந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். எனக்கு அரங்கர் டிவி மூலியமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ஓம் முருகா, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ.